இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரே ஹேர் ஆயில் யூஸ் பண்ணி எல்லா விதமான ஹேர் ப்ராப்ளம்ஸ்க்கும் சொல்யூஷன் தர மாதிரியான ஒரு ஹேர் ஆயில் வீட்லேயே எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தேவையான பொருள்: மருதாணி, கருவேப்பிலை, செம்பருத்தி இலை, முருங்கைக்கீரை, வேப்ப இலை, செம்பருத்தி பூ, கத்தாழை, நெல்லிக்காய். இதோட அளவு எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நான் எடுத்திருக்க பொருள் எல்லாமே அளவு எல்லாமே 1 லிட்டர் தேங்காய் எண்ணெய் காய்ச்சலுக்காக தேவையான பொருள் தான். நம்ம வந்து செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணிக்கலாம். மோஸ்ட்லி எல்லாருமே செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெயாக பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வெந்தயம், கருஞ்சீரகம், இது ரெண்டுமே நம்ம எண்ணெய் காய்ச்சும்போது யூஸ் பண்ண போகிறதில்ல, காய்ச்சினதுக்கப்புறம் பாட்டிலில் அப்படியே ஊற வைக்க போகிறோம். இரும்பு கடாய் வச்சு இன்றைக்கி நான் எண்ணெய் காய்ச்ச போகிறேன். ஃபஸ்ட்டு நம்ம 1 லிட்டர் தேங்காய் எண்ணெயை ஆட் பண்ணி நல்லா எண்ணெய் கொஞ்சம் சூடாகட்டும். அதுக்கப்புறமா நம்ம இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். இப்போது எண்ணெய் நல்லா ஹீட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம ஒரு இன்க்ரீடியண்ட்டாக ஆட் பண்ணிக்கலாம். இதில் ஆட் பண்ணியிருக்க பொருள் எல்லாமே நம்ம ஹேர் ப்ராப்ளம்ஸ், எல்லா விதமான ஹேர் ப்ராப்ளம்ஸ்க்கும் சொல்யூஷன் தர மாதிரி இருக்கும். டேண்ட்ரஃப், முடி உதறது, இளம் நிறை, அப்புறமா நிறைய பேர்த்துக்கு முடியெல்லாம் செம்பட்டை ஆயிரும், கீழே முடி வெடிச்சு வெடிச்சு போகுது, இந்த மாதிரி நிறைய ஹேர் ப்ராப்ளம்ஸ் இருக்குது. அது எல்லாத்துக்குமே அட்லீஸ்ட் 1-2 மந்த்ஸ் ஆச்சும் இந்த ஹேர் ஆயிலை கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள். ஆயில் பாத், இது இந்த ஹேர் ஆயில் கூட ஆயில் பாத்தும் சேர்த்து எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா டிஃப்ரென்ஸ் கிடைக்கும். மோஸ்ட்லி போஸ்ட் ப்ரெக்னென்சி ஹேர்ஃபால் இருக்கவங்க எல்லாருமே கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள். நானும் போஸ்ட் ப்ரெக்னென்சியில் எனக்கு நிறைய ஹேர்ஃபால் ஆச்சு. இந்த ஹேர் ஆயில் தான் நான் இதுக்கு முன்னாடி ஒரு டூ மந்த்ஸ் யூஸ் பண்ணி கொஞ்சம் நல்லா பெட்டர் ரிசல்ட் இருந்தனால தான் இது செகண்ட் டைம் காய்ச்சும் போது வீடியோ எடுத்து போடலாம்னு சொல்லி தான் நான் வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். நீங்களும் யூஸ் பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட்ஸ் எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம எல்லா இன்க்ரீடியன்ஸும் ஆட் பண்ணியாச்சு. 10 மினிட்ஸ் இது வந்து எண்ணெயில் நல்லா பொரியணும். நம்ம போட்டிருக்க இலை எல்லாமே நல்லா கிறிஸ்பி ஆகிற மாதிரி அந்தளவுக்கு பொரிஞ்சால் அதோட இன்க்ரீடியன்ஸோட எல்லாமே வந்து அந்த எண்ணெயில் இறங்கணும். நெக்ஸ்ட்டு வந்து இந்த எண்ணெய் வந்து நம்ம காய்ச்சினதுக்கப்புறம் மூடிலாம் வைக்காதீங்க. சூடாக இருக்கும்போது மூடி வச்சிங்கன்னா தண்ணி பட்டு எண்ணெய் ஃபுல்லாக எண்ணெய்க்குள்ளே அந்த தண்ணியெல்லாம் இறங்கிடும். நம்ம வந்து ஈவினிங் டைம் எண்ணெய் காய்ச்சினோன்னா ஓவர் நைட் ஃபுல்லாக அந்த இலை எல்லாமே வந்து அந்த எண்ணெயிலேயே விட்டுணும். ஒரு நைட்டு ஃபுல்லாக அந்த எண்ணெயில் அது ஊறி அதோட எல்லா விதமான சத்தும் அந்த எண்ணெயில் இறங்கி அதுக்கப்புறமா நம்ம நெக்ஸ்ட் டே ஃபில்ட்ரு பண்ணி எடுத்தால் போதும். 1 டே 1 நைட் விட்டாலும் பரவாயில்ல, ஆர் ஓவர் நைட் விட்டால் கூட ஓகே. ஈவினிங் டைம் காய்ச்சினிங்கன்னா கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போது நம்ம போட்டிருக்க பொருள் எல்லாமே ஓவரால் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. பாருங்கள் எண்ணெய் நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போ நம்ம ஓவர் நைட் விட்டக்கப்புறம் எண்ணெய் எப்படி இருக்குதுன்னு காட்டுறேன். நான் வந்து 1 நைட் ஃபுல்லாக நெக்ஸ்ட்டு 1 டே ஃபுல்லாக விட்டுருக்கேன். இப்போ நம்ம எண்ணெயை ஃபில்டர் பண்ணி பாட்டிலில் போட்டுக்கலாம். இதில் வந்து இலை வாசம் அந்த மாதிரி ஓவராலாக வாசம்லாம் வராது. சப்போஸ் உங்களோட இன்க்ரீடியன்ஸ் ஏதாச்சும் நீங்கள் எக்ஸ்ட்ரா கம்மியாக அந்த மாதிரி வாசம் இலை வாசம் அந்த மாதிரி வந்துச்சு, அந்த மாதிரி இருந்துச்சுன்னா வேணும்னா வெட்டி வேர் கொஞ்சமாக இதில் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இதில் ஆட் பண்ணல, இதே அளவு நீங்களும் யூஸ் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து நம்ம வெந்தயமும் கருஞ்சீரகமும் இந்த பாட்டிலில் போட்டு இப்படியே விட்டுடலாம். இது வந்து நம்ம தனியாக எடுக்க வேண்டாம். இது இந்த எண்ணெய் தீர்ற வரைக்கும் இந்த பாட்டிலையே ஊறியே இருக்கட்டும். அப்போ வந்து நம்மளுக்கு இந்த கருஞ்சீரகம் வெந்தயமோட அதோட சத்தும் நம்மளுக்கு அந்த எண்ணெயில் இருக்கும். அவ்வளோதான் நம்ம இன்றைக்கி எண்ணெய் காய்ச்சியாச்சு. கண்டிப்பாக எல்லோரும் யூஸ் பண்ணி பார்த்துட்டு இதோட பெனிஃபிட்ஸ் எப்படி இருக்குதுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். ஆஹில் மம்மி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களை வந்து சேரும். தேங்க்யூ.